ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக நாம் கடந்த சில தினங்களாக எபேசியர் 2 அதிகாரத்தை தியானித்து வருகிறோம். கடைசியாக நாம் பார்த்தது எப்படி ஆண்டவர் மனுஷனையும் தேவனையும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் இணைத்தாரோ, அதுபோலவே யூதனையும் புறஜாதிகளாகிய நம்மையும் ஆண்டவர் இணைத்தார். இந்த இணைப்புக்கு பேர் தான் சபை. தேவனும் மனிதனும் யூதனும் புறஜாதிகளும் என்கிற இந்த இணைப்பு, எல்லா கூட்டமைப்பு, இந்த ஐக்கியம், இந்த ஐக்கியத்துக்கு பேர் தான் சபை. இதை தான் எக்லேசியா, இதை தான் ஆண்டவர் சர்ச் என்று சொல்லுகிறார். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். அப்போ பாருங்கள், ஐதீகமுள்ள அந்த யூதர்களும் நம்மையும் ஆண்டவர் ஒன்றாக பார்க்கும்போது நம்ம யாரையும் தரங்குறைவாக பார்க்கக்கூடாது. நம்ம கடைசியாக நம்ம தியானித்தோம் இல்லையா. நம்ம தொடர்ந்து நாம் இன்றைக்கு தியானிப்பதற்கு முன்பாக கடைசியாக நாம் பார்க்கும்போது யூதர்களையும் நம்மையும் ஆண்டவர் ஒன்றாக்கி நம்மை எப்படின்னா என்னன்னு சொன்னார்னா, இருதரத்தாரையும் ஒன்றாக்கின்னு பார்த்தோம். அதற்கு பின்னதாக ஒரே புதிய மனுஷனாக அப்படின்னு மாற்றினார். அதற்கப்புறம் ஒரே சரீரமாய் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு ஒரே ஆவி, நமக்கும் அவங்களுக்கு ஒரே ஆவியை தேவன் தந்தார்னு பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரே நகரத்தார். என்ன பார்க்க போகிறோம்? ஒரே நகரத்தார் என்று பார்க்க போகிறோம். அதை குறித்து 4 வசனங்களை நான் இன்றைக்கு வாசிக்க விரும்புகிறேன். பவுல் பார்த்திங்கன்னா இந்த ஐக்கியத்தை, தேவனும் மனுஷனும் யூதனும் கிரேக்கனும் என்கிற இந்த ஐக்கியத்தை எவ்வளவு நல்லா விளக்கிறார் பாருங்கள். இன்றைக்கு நாம் 3 காரியங்களை பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கே பார்க்க போகிறதில்ல, இந்த 4 வசனங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். என்னென்ன அந்த 3 காரியம் பார்த்தீங்கன்னா, 1 நேஷன் அதாவது ஒரே நகரத்தார், 2வது 1 ஃபேமிலி ஒரே குடும்பத்தார், 3வது வந்து 1 டெம்பிள் அவர்கள் ஒரே ஆலயம் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் அந்த ஒரே நகரத்தார் என்கிற அந்த காரியத்தை, 1 நேஷன் என்கிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கு வாசிக்கலாம், 19வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையில் இந்த சபையை ஆண்டவர் இன்னும் ஆழமாய் விளக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, ஒரே நகரம் அல்லது 1 நேஷன் என்று சொல்கிறார். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது நேஷன் என்று வருகிறது. அப்போ இந்த நேஷன் அப்படின் போது ஆண்டவர் யாரை தம்முடைய தேசமாக, ஆண்டவர் தம்முடைய நகரமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும்போது, வேதத்தில் முதலில் இஸ்ரவேல் மக்களை தான் தேவன் அப்படி தெரிந்து கொண்டார். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்ராமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 5-6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆசாரிய ராஜ்யம், ஒரே ராஜ்யம் என்று சொன்னார். ஒரு கிங்டம், அந்த கிங்டமை தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களை கொண்டு ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் அவர்கள் அந்த ராஜ்யத்திற்கு அவர்கள் பாத்திரவான்களாக, ஒரு தேவனுடைய தேசமாக ஆண்டவர் அவர் நடந்து கொள்வதற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளலை, அபாத்திரமாய் நடந்து கொண்டார்கள். அதை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 21:43 வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போது யாரிடத்துலேருந்து அந்த ராஜ்யம் நீக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை நீக்கி அதற்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியாய் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அதை கொடுப்பாராம். யார் அவங்க? அவங்க தான் சபை. அவங்க தான் இயேசுவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு சரீரமாகிய சபைக்குள்ளே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, வித்தியாசமே இல்லாத இந்த ஐக்கியத்துக்கு பேர் தான் சபை. அந்த சபைக்கு தலையாக இருக்கிறவர் கிறிஸ்து. அப்போது தேவனும் மனிதனும், மனிதனும் மனிதனும், யூதனும் கிரேக்கனும் என்கிற அந்த ஐக்கியத்தை தான் ஆண்டவர் இங்கே புதிய ராஜ்யம் என்று சொல்லுகிறார். த நியூ கிங்டம், த நேஷன். அப்போ அந்த ராஜ்யத்தை தான் ஆண்டவர் ஸ்தாபிக்க
ஆண்டவர் பூமிக்கு வந்தார். அதை குறித்து வாசிக்கும் போது ஒன்று பேதுருக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபத்திலே அங்கே 2:9 வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருப்பீர்கள். இங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். பட் ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னு சொன்னால், பட் யூ ஆர் அ சோசன் ஜெனரேஷன், ஏ ராயல் ப்ரீஸ்ட்ஹுட், ஏ ஹோலி நேஷன் என்று போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஹோலி நேஷன். அப்போ ஆண்டவர் சபையை ஒரு நேஷன், அந்த ஒரு தேசம் என்று பார்க்கிறார். அப்போ நாம் ஒரே நகரம், ஒரே தேசம், ஒரே ராஜ்யம் என்பதை இன்றைக்கு எதை சொல்லுகிறார் என்றால் அவருடைய திருச்சபையை தான் சொல்லுகிறார் என்பதை நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த அழைப்பை நமக்கு தேவன் தந்திருக்க, இவ்வளோ பெரிய சாக்கியத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக இருப்பதினாலே நாம் அதை மேன்மையாக கருதி ஆண்டவர் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு, அந்த காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை ஆண்டவர் இன்றைக்கு காணியாட்சிக்கு உட்பட்டவர்களாக தேவன் நம்மை மாற்றிவிட்டபடினால் இவ்வளோ பெரிய சாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே என்பதை அறிந்து சபை என்கிற அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல்.